பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வழங்க இருக்கிறார்கள், எப்படி வழங்க இருக்கிறார்கள், அதோட நேம் லிஸ்ட் மெரிட் லிஸ்ட் வைஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட், ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் இந்த மாத இறுதிக்குள் வருவதாக தகவல்கள் வெளியாகிறது. ஓகேங்களா, ஸோ வந்துட்டு இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணத்திற்கான பணி நியமன ஆணைகள் கண்டிப்பாக வந்து இந்த மாத இறுதிக்குள் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வந்துட்டு ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் எஸ்எம்எஸ் வழியாகவோ அல்லது மெயில் வழியாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நாம் அப்ளை பண்ணும்போது நாம் யூஸ் பண்ண வெப்சைட்டில் தான் நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இப்போ கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிசல்ட்டும் அதன் வழியாக மட்டுமே பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திற்கும் வந்துட்டு ரிசல்ட்டுகள் வர இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்கள் வரையாக ரிசல்ட்டுகள் அனௌன்ஸ் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த மாத இறுதிக்குள் அனைத்து மாவட்டத்திற்கும் ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ சீனியாரிட்டி பிரகாரம் ஜாப் அலோகேட் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1250 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வேகன்சி வந்துட்டு நம்மளுக்கு காலி பணியிடங்கள் வந்துட்டு இன்னும் கிடச்சிருக்குங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அந்தந்த இடங்களில் யார் யாரெல்லாம் வந்து தகுதியானவர்களோ அவங்கள 100% மெரிட் லிஸ்ட்டில் போட போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரியான ரேஷன் கடை தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக